இந்த 2022ல் நெக்ஸ்ட் தமிழில் அஃபீஷியலாக ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆன படங்கள் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். ஏப்ரல் 28 நம்ம விஜய் சதுபதியோட காத்துவாக்கில் ரெண்டு காதல், ஜிவி பிரகாஷோட ஐன்கிரன், அசோக் செல்வனோட ஹாஸ்டல் ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இதோட சேர்ந்து பிருத்விராஜோட மலையாள மூவி ஜனகணமன தமிழில் டப்பாகி ரிலீஸ் ஆக போகுது. மே 6 கலையரசனோட டைட்டானிக்கும் ஆர்கே சுரேஷோட விசித்திரன்னு ரெண்டு தமிழ் படங்கள் வரப்போகுது. இதோட சேர்ந்து ஹாலிவுட் மூவி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸும் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மே 12 மகேஷ் பாபுவோட சர்க்கர் வாரிப்பாட்டாக ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த படமாக தமிழ்லையும் டப்பாகி ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். மே 13 நம்ம சிவகார்த்திகேயனோட டான் ரிலீஸ் ஆக போகுது. மே 20 உதயநிதியோட நெஞ்சுக்கு நிதியும் விஜய் சேதுபதியோட மாமனிதனும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மே மந்த் இந்த படங்களோட சேர்ந்து ஓடிடியில் செல்வராகவனோட சாணிக்காயுதமும் ப்ரீமியர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஜூன் 3 நம்ம உலகநாயகன் கமலாசனோட விக்ரமை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோடு சேர்ந்து அக்ஷய்குமாரோட ஹிந்தி மூவி பிருத்விராஜும் தமிழில் டப்பாகி ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 10 நானி நஸ்ரியாவோட அடடே சுந்தரா தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூன் 17 ஆர்ஜி பாலாஜியோட வீட்டில் விசேஷம், அருண்விஜியோட யானை, சிபிராஜோட மாயோன்னு மொத்தமாக 3 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஜூலை 1 மாதனோட ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலம் மூவியும் ஜூலை 1 டேட்டை லாக் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஜூலை 8 மார்வல் ஸ்டுடியோஸோட தோர் லவ் அண்ட் தண்டர் தமிழ்லையும் டப்பாகி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 14 லிங்கசாமி டைரக்ஷனில் ராம் பொத்தினி நடிக்கிற தி வாரியர் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 28 கன்னட பேன் இந்திய மூவி கிச்சா சுதிப்போட விக்ராந்த் ரோனா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கார்த்தியோட விருமன் நம்ம அச்சியான் விக்ரமோட கோப்ரா மாதிரியான படங்களும் ஜூன் லாஸ்ட் இல்லைனா ஜூலை ரிலீஸ்க்கு தான் பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த டேட்டை இந்த ரெண்டு படங்களும் லாக் பண்ணுவாங்க பற்றி இன்னும் கிளியராக தெரியலை. ஆகஸ்ட் 11 ஆமீர் கானோட லால் சிங் சட்டா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்லையும் டப்பாகி இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 12 நம்ம சிவகார்த்திகேயனோட பைலிங்கல் மூவி SK20 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட சேர்ந்து சமந்தா லீடாக நடிக்கிற யசோதான்னு ஒரு பேன் இந்திய மூவியும் வரப்போகுது. ஆகஸ்ட் 25 விஜய் தேவரகொண்டாவோட பேன் இந்திய மூவி லைகர் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட்டில் இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புவோட வெந்து தெளிந்தது காடும் ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். செப்டம்பர் 3 ரன்பீர் கபூரோட ஹிந்தி சூப்பர் ஹீரோ மூவி பிரம்மாஸ்திரா தமிழிலும் டப்பாகி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 30 கோலிவுட்டோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதோட சேர்ந்து கன்னட பேன் இந்திய மூவி துருவா சர்ஜாவோட மார்டினும் ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் தமிழில் இதுவரைக்கும் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆன படங்கள். தளபதி 66 மோஸ்ட்லி பொங்கலுக்கு தான் போகும். ஸோ தீபாவளியை பொறுத்த வரைக்கும் AK-61 ரிலீஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்க்கு நம்ம சிவகார்த்திகேயனோட ஐலாண்ட் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம சூர்யாவோட சூர்யா 41, நம்ம தனுஷோட நானே ஒருவேன், நம்ம கார்த்தியோட சர்தார் மாதிரியான படங்களும் இந்த இயரில் தான் வரப்போகுது. பட் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2022ல் நெக்ஸ்ட் சொரப்புற படங்களில் எந்த மூவிக்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பீஸ்ட் ரிலீஸ் ஆன டே 6 சென்னை கிராஸ் 0.36 crore, தமிழ்நாடு கிராஸ் அரௌண்ட் 4.5 crore. KGF Chapter 2 ரிலீஸ் ஆன டே 5 சென்னை கிராஸ் 0.62 crore, தமிழ்நாடு கிராஸ் அரௌண்ட் 6.5 crore. KGF Chapter 2க்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீக்கெண்டில் டிமாண்ட் ரொம்ப அதிகம், ஆனால் சப்ளை ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வீக் டேஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி KGF Chapter 2க்கு ஸ்க்ரீன் கவுண்ட், ஷோ கவுண்ட்லாம் அதிகமாக்கிட்டாங்க. ரோஹிணி, சங்கம், கமலான்னு நிறைய தியேட்டர்ஸில் அவங்களோட மெயின் ஸ்க்ரீனை KGF Chapter 2க்கு கொடுத்து புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டு பெரிய ஸ்க்ரீன் ரெண்டு சின்ன ஸ்க்ரீன் உள்ள தேவிலெலாம் பார்த்தோம்னா தேவி பெரிய ஸ்க்ரீனில் பீஸ்ட் ரன் ஆகுது. தேவி பேரடைஸ், தேவி கலா, தேவி பாலான்னு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ரெண்டு சின்ன ஸ்க்ரீனில் KGF Chapter 2 ரன் ஆகுது. டான் ரிலீஸ் வரைக்குமே KGF Chapter 2க்கு சூப்பரான ரன் தமிழ்நாடுல கண்டிப்பாக கிடைக்கும். லிங்குசாமி டைரக்ஷனில் நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி தான் தி வாரியர். ராம் பொத்தினி, கிரிட்டி செட்டி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இதில் DSPயோட மியூசிக்கில் நம்ம சிம்பு ஒரு சாங்கை பாடியிருக்காரு. இந்த சாங்கோட நேம் புல்லட் சாங். வர April 22 ஈவினிங் 5:44 PM இந்த சாங்கை லான்ச் பண்ண போகிறாங்க. காத்துவாக்கில் ரெண்டு கதல் மூவியில் வர டிப்பம் டப்பம் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் லான்ச் பண்ண போகிறாங்க. வர April 28 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேயாதமான ஆடை மாதிரியான படங்களை எடுத்த ரத்னகுமார் டைரக்ஷனில் சந்தானம் நடிக்கிற குலுகுலு மூவியோட மொத்த ஷூட்டிங்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. பாலகிருஷ்ணாவோட அக்கண்டா தமிழ் டப்டு வெர்ஷன் ஜி தமிழில் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த மூவியை மேல நாம் எதிர்பார்க்கலாம். அக்கண்டா மட்டும் இல்லாமல் வலிமை, ராதேஷாம், என்ன சொல்ல போகிறாய், கல்லன், வீரமையாக சுடும், தி பிரீஸ்னு நிறைய படங்கள் நெக்ஸ்ட் ஜி தமிழில் ப்ரீமியர் ஆக போகுது. ஷாருக் கான் நெக்ஸ்ட் முன்னாபாய், MBBS, PK, 3 Idiots மாதிரியான தரமான படங்களை டைரக்ஷன் பண்ண ராஜ்குமார் ஹிரானியோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. இதை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் டன்கி. December 22, 2023 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டன்கி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.